என் வயது 20, காலேஜ் ஃபைனல் இயர் படிக்கிறேன். என்னுடைய பிரம்மச்சரிய அனுபவம் அண்ணா இது. கடந்த வருடம் ஜூலை மாதம் எனக்கு காதல் தோல்வியானது அண்ணா. மிகுந்த வேதனை, மனவேதனைக்கு ஆளானேன். நான் என்ன தப்பு செஞ்சேன்னு தெரியலனா, வேற எந்த வேலையும் செய்ய தோணலை. அப்போதான் அண்ணா உங்கள் வீடியோ பார்த்தேன், தெளிவு கிடைச்சது. சுய இன்பம் மற்றும் என்னுடைய காந்த சக்தி இழந்தது தான் என்னுடைய காதல் தோல்விக்கு காரணம் என்று தெரிந்தது. 3 வருடம் காதல் சுய இன்பம் செய்து என் நேரத்தையும் காலத்தையும் வீணாக்கிவிட்டேன். ஆனால் இந்த தோல்விதான் என்னுடைய பிரம்மச்சரிய வாழ்க்கையின் துவக்கம் அண்ணா. உறுதியாக செல்வதற்கு துணையாக இருந்தது. உங்கள் கிளாசிக் செலிபசி பயிற்சியில் இணைந்தேன். பிறகு மங்க் மோடில் ஜாயின் பண்ணணும்னு நினைச்சேன் அண்ணா. ஆனால் என்னிடம் அவ்வளவு பணம் இல்லை. நான் நினைச்ச அதே நாளில் என்னுடைய அக்கௌண்ட்டுக்கு 12,000 ரூபாய் வந்துவிட்டது. 10வது டேலண்ட் எக்ஸாம் எழுதுனதுக்கு எனக்கு ஸ்காலர்ஷிப் மணி கிடைச்சதுன்னா மாதம் 500 ரூபாய். கல்லூரி படிப்பு முடியும் வரை அந்த தொகை 2 வருடத்திற்கு சேர்த்து வந்ததுன்னா மிகவும் மகிழ்ச்சி அடைந்தேன். மங்க் மோடில் ஜாயின் செய்தேன். முதல் முறையாக 93 நாட்களில் தோல்வி அடைந்தேன். இப்போது 111 நாட்கள் சென்று கொண்டு இருக்கிறேன் அண்ணா. முதல் 90 நாட்களில் வெட்ரீம்ஸ் நிறைய வந்தது. 6-7 டைம்ஸ் வந்துருச்சு. ஆனால் அக்னிகாந்த விந்து பயிற்சி செய்து பிறகு வெட்ரீம்ஸ் முற்றிலுமே இல்லை. மற்றும் காம எண்ணங்களும் சுத்தமாக இல்லை. காமத்தை நினைத்தால் இப்போது அருவறுப்பாகத்தான் இருக்கிறது. இந்த கேவலமான செயலையா நாம் இவ்வளவு நாட்களாக செய்தோம் என்று அவமானமாக இருக்கிறது. காலையில் ஜிம்முக்கு செல்கிறேன். உடல் வலிமை பெற்றுள்ளது. மன வலிமை தைரியம் அதிகரித்துள்ளது. சோசியல் என்சைட்டி ஃபியர் எல்லாமே குறைந்துவிட்டது. தியானம் 20 நிமிடம் செய்கிறேன். நோ ஸ்ட்ரெஸ், மகிழ்ச்சியாக இருக்கிறேன். வாரம் ஒரு முறை சிவன் கோயிலுக்கு சென்று விடுவேன். தினமும் முத்திரை பதித்தல் செய்வேன். இதுவே 90 நாட்கள் கடக்க மிகவும் உறுதியாக உதவியாக இருந்ததுன்னா செலிபசி ஃபாலோ பண்ணுபவர்களுக்கு சில டிப்ஸ் கொடுத்துருக்காருங்க. காலையில் 5 மணிக்கு முன்னாடி எப்படியாச்சும் எந்திரிச்சிருங்க. அப்புறம் டின்னர் வந்து 8 மணிக்கு முன்னால் சாப்பிட்ருங்க நைட்டு. அப்புறம் கேட்ஜெட்ஸ், மொபைல் ஃபோனு போன்ற விஷயங்கள்லாம் 8 மணிக்கு மேலே பார்க்காதீங்க. அப்புறம் கடவுளை தினமும் வணங்குங்கள். தினமும் 20 நிமிடம் ஆயினும் மெடிடேஷன் செய்யுங்க. தினமும் 20 நிமிடம் ஆயினும் உடற்பயிற்சி செய்யுங்க. வாழ்க வளமுடன் மிக அருமை சகோதரரே. ஸ்மால் அட்வைஸ் டு அதர் ஃப்ரெண்ட்ஸ், படிக்கிறப்ப யாரும் லவ் பண்ணாதீங்கப்பா. கால விரயம் மற்றும் நம் காந்த சக்தி விரயம் தான் ஆகும். வாழ்க்கையில் ஒரு லட்சியத்தை வைத்துக்கொண்டு பிரம்மச்சரியத்தோடு அதை நோக்கி பயணியுங்கள் சகோதரர்களே. நான் இப்போது இன்ஃபோசிஸில் செலக்ட் ஆகி இருக்கிறேன் அண்ணா. இன்டர்வியூவில் கான்ஃபிடென்ட்டாக பேசினேன். அதற்கு பிரம்மச்சரியம் மற்றும் நீங்கள் தான் காரணம் அண்ணா. நான் 1000 நாட்கள் நிச்சயம் கடந்து வருவேன். உங்களைப் போல் ஒரு மனிதரை நான் பார்த்ததில்லை அண்ணா. வாழ்க வளமுடன். இந்த பிரம்மச்சரிய பயணத்தில் பலன்களை எதிர்பார்க்காமல் இறைவனை நோக்கி பயணிப்போம். பலன்கள் தானாக வந்து சேரும். நீண்ட தூர பயணம் சேர்ந்து பயணிப்போம் அண்ணன். உண்மைதான் சகோதரரை. வாழ்க வளமுடன். மன உறுதியோடு சேர்ந்து பயணிப்போம். நிச்சயமாக 1000 நாட்களையும் நீங்கள் கடந்து வருவீங்க. இந்த 20 வயது இருக்கு இல்லைங்களா, அந்த 20 வயதுங்கிறது இந்த உண்மைத்தன்மையை புரிஞ்சிட்டீங்க. வாழ்க்கையில் பலரும் கல்யாணம் ஆகி 50 வயசு ஆகி அல்லது 60 வயசு ஆகி வாழ்க்கை போகிற நேரத்தில் தான் எல்லாம் போலின்னு தெரிஞ்சுக்கிறாங்க. ஆனால் காதல் தோல்வி ஏற்பட்டவங்களுக்கு அப்போவே தெரிஞ்சுக்கிறாங்க வாழ்க்கையின் நிலையாமல். இவ்வளவுதாப்பா வாழ்க்கை ஆச்சுங்களா. ஆகவே நம் காலத்தையும் நேரத்தையும் விரைவு செய்யறக்காக நம்ம பிறந்தோம். நமக்குன்னு ஒரு வாரிசு வேணும் அப்படிங்கிற அளவில் நம்ம உயர்ந்த பிறகு நமக்கான வாழ்க்கை துணை எங்கேயோ சில்லாமையாக போயிடுவாங்க. அதுக்கப்புறம் ஆண்டவன் கூட்டிகிட்டு போயிடுவான். ஆகவே சகோதரரே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இது போல் பல சகோதரர்கள் தங்கள் அனுபவங்கள் இருந்தால் ஷேர் பண்ணுங்கள். இன்னும் பலருக்கும் ஊக்கமாக இருக்கும். வாழ்க வளமுடன்.